விக்ரமன், ஏன் வந்து ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கு தடை விதிக்கணும், அனுமதிக்க கூடாது என்று உங்கள் கட்சி தலைவர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களும் அந்த வேண்டுகோளை வைக்கிறார், ஏன் கொடுக்க கூடாது? இல்லை, ஐஎஸ்ஐஎஸ்க்கு இது மாதிரி பேரணி நடத்த அனுமதி கொடுப்பீங்களா? ஐஎஸ்ஐஎஸ் இங்கே தடை செய்யப்பட்ட அமைப்பு, அமைப்பு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு. ஆசாண்டேட் தடை செய்யப்படல, ஆசாண்டேட் தடை செய்யப்படலை. 1948 எதனால் தடை செய்யப்பட்டது? காந்தி படுகொலை தான். காந்தி படுகொலையினால் தடை செய்யப்பட்டது. பிப்ரவரி 6 இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸ் லீடர் பிரசன்டட் கோட்ஸே வித் ரிவால்வர். இந்தியன் எக்ஸ்பிரஸில் பிப்ரவரி 6 போட்ட ஒரு தலைப்பு. கோபால் கோட்ஸே என்பவர் யார்? நாத்ராம் கோட்ஸே யார்? காந்தியை சுட்டு கொன்ற அந்த கொலைகாரன், அவனுடைய தம்பி. அவன் என்ன சொல்கிறான், ஜனவரி 94 ஃப்ரண்ட் லைனில் கொடுத்த இன்டர்வியூவில், நாங்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்கள், நாங்கள் வீட்டில் இருந்ததை விட அதிகமாக ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்கள் என்று சொல்கிறார். அதன் பின்னால் கோட்ஸேவே 2 கொடுத்து 1 தான் வெளியில் வந்தது, 1 மறைத்து விட்டார்கள். ஏன்னா அவன் கோல்வால்கருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பிரச்சனை இருந்தது, அதனால் அவர்களை நான் மாற்றி விட விரும்பலன்னு 2 மாற்றி சொன்னதாக கோபால் கோட்ஸேவே சொல்கிறார். முதல் வாக்குமூலத்தினுடைய பிரதியை கேரவன் பத்திரிகையினுடைய திரேந்திர கேஜா அதை ரிலீஸ் பண்ணிட்டார். ஜனவரி 2020 அது வந்துருச்சு, ஸ்பெஷல் எடிஷனாகவே வந்துருச்சு. இவ்வளவும் தெரிந்த பிறகு காந்தியினுடைய பிறந்த நாளில் எந்த காந்தியை இவர்கள் படுகொலை செய்தார்களோ, எதற்காக இந்த இயக்கம் தடை செய்யப்பட்டதோ, பட்டேலினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன், ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த ஆர்எஸ்எஸ் பாய்சன், ஆர்எஸ்எஸ் என்னும் விஷத்தினுடைய காரணத்தினால் இந்தியா ஹேட் டு சஃபர் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் காந்திஜிஸ் லைஃப். இந்தியா வந்து காந்தியினுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு போனோம் நம்ம. ஆர்எஸ்எஸ் மென் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்வீட்ஸ் ஆஃப்டர் காந்திஜிஸ் டெத். ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டியர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, காந்தியினுடைய மரணத்தின் போது இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் சொல்றாங்க. நீங்க சொல்ற நிகழ்வு கோல்வால்கருக்கு அவர் எழுதிய கடிதம், பதில் கடிதம், அதாவது தடையை நீக்க கோரி கோல்வால்கர் பட்டேலுக்கு கடிதம் எழுதுகிறார். அப்ப இதை எழுதுறாரு, அப்ப பட்டேல், அதனால மக்கள் மத்தியில் வெறுப்பு ஏற்பட்டு விட்டது, தடை செய்யாமல் ஒரு அரசு என்ன செய்ய முடியும்னு கேட்கிறார். அப்ப எழுதிய கடிதம், ஓகே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாள், அதுவும் எந்த நாள் இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க, நீங்க கரெக்டா சொன்னீங்க, பி.ஆர். அம்பேத்கர் அவருடைய புரட்சியாளருடைய பிறந்த நாள் இன்னைக்கு வருது, ஏப்ரல் 14, விஜயதசமி. ஓகே, ஒரு நாள் ரெண்டு நாள் பின்னாடி வரலாம், எங்களுக்கு தெரியாது விஜயதசமி எப்போன்னு. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு நாள் ஒன்று சொல்றீங்க, 75 அது ஆகஸ்ட் 15. அக்டோபர் 2 எதற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க? அப்போ இது யாரை ஏளனம் செய்வதாக இருக்கிறது? முதல்ல ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு, அதன் பின்னால் பல கோட்ஸே தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. சரியான சொல் பதம் வந்து தடை செய்யப்பட்டிருந்த அமைப்பு அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். ஆமா, நீங்க தடை செய்யப்பட்டிருந்த அமைப்பு. ஓகே, not a big difference. இல்ல, அப்படினா அது present continuous ஆயிடுது இல்ல, இப்ப தொடர்ந்துனா ஆயிடுது இல்ல விக்ரம். ஆமா, தடை செய்யப்பட்டனா, அதாவது தடை செய்யப்பட்டனா இப்பமும் அது continue ஆகுதுங்கற ஒரு தோற்றம் ஏற்படும். சமூக வெளியில, பொதுமக்கள் அரங்கல, ஜனநாயக அரங்கல தடை செய்யப்பட்ட அமைப்புதான். மக்கள் மக்களுடைய மனதில் தடை செய்யப்பட்ட அமைப்புதான் சார். சார், ஏன்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னால என்ன தெரியும், காந்தியை படுகொலை செய்த இயக்கம், கோட்ஸே வந்து அப்புறம் கோட்ஸேவை கொண்டாடுகிற ஒரு இயக்கம், கோட்ஸேவை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பிஜேபியினுடைய ஒரு நபர் இங்கே கவுன்சிலராக இருக்கிறாரு, ஒரு லேடி கவுன்சிலரா இருக்காங்க. அப்போ இந்த நாள் ஏன் தேர்ந்தெடுக்காங்க, அதான் க்வெஸ்சன். தமிழ்நாட்டுல சரி, இப்ப வேற ஒரு டேட்ல நடத்துறதுக்குலாம் நீங்க ஒன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த டேட் தான் பிரச்சனை உங்களுக்கு. நிச்சயமாக நாங்கள் அனுமதி இல்ல, ஆர்எஸ்எஸ்ஏ பிரச்சனை, அந்த டேட் பிரச்சனையா? டேட் என்பது நம்மளை கேலி கூத்தாக்குவதற்கான ஒரு முயற்சி. இதுவும் நம்மளை வந்து பார்த்து சிரிக்கிற மாதிரி பாருங்க, நாங்க காந்தியை கொண்டுட்டு அவருடைய பிறந்த நாள்லயே நாங்க ஒரு பேரணி நடத்துவோம் அப்படின்னு சொல்றது நம்மளை பார்த்து சிரிக்கிறது, சமூகத்தை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு ஜனநாயக சக்திகளை பார்த்து கேலி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு விஷயம். இன்னொன்று, ஆர்எஸ்எஸ்ஏ முற்று முதலுமாக தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் தான், அதுதான் நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஏனென்று கேட்டால், இது ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல, அது ஒரு கிளாண்டஸ்டைன் மூமெண்ட், தலைமறைவாக அவர்களுக்கென்று ஒரு மெம்பர்ஷிப்பே கிடையாது, அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு மினிட்ஸே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்ன, அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் எதுவுமே நமக்கு தெரியாது, அவங்க என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியாது. லண்டனில் லெஸ்டரில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க, இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இப்போ மிகப்பெரிய கலவரம் அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு மூல காரணமாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் குற்றம் சாட்டி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி ஃபாசிஸ்ட் அமைப்புகளோடு ஆர்எஸ்எஸ் கூட்டு சேர்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை அங்கே பலிகடாக்குறார்கள், பலிகடாவாக்கி அங்கே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ஏற்படும். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்ன நடக்குது, பள்ளிவாசல் வழியாக போய் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் அவங்களுக்கு அவங்கள வெறுப்பேற்றும் விதமாக மாமிசங்களை போடுறது, இது போல் அவர்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்புவது, இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குதா இல்லையா மற்ற மாநிலங்களில்? கோவையில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை பார்க்குறோம், அதோடு சேர்த்து இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குதா? சட்டம் ஒழுங்கு சார்ந்து சிக்கல் ஏற்படக்கூடும் அப்படின்னு அவர் சொன்னார் பேராசிரியர்.
ஆனால் அப்படி கடந்த காலத்தில் எதுவும் நடக்கலை என்று சொல்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தானே இருக்குது, அதை அவங்க செய்யணும் தானே அப்படின்னு அக்னி சொன்னார். நாங்கள் அதிமுக ஆட்சியில் அதை செஞ்சாங்க தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய அரசு சட்டம் ஒழுங்கை சீர்கட்டி விடும் என்று சொல்வதே அது ஒரு விதமான தோல்வியாக போய் முடிந்து விடாதா? அல்லது அருணன் சொன்ன மாதிரி திமுக அரசு என்பதாலேயே திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பார்க்கலாம். அதாவது திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி என்பது ஆர்எஸ்எஸோடு இணக்கமாக இருந்த ஆட்சி, பாஜகவோடு இணக்கமாக இருந்த ஆட்சி. அவங்களுடைய ஆட்சிக்கு எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. ஆனால் திமுக அப்படி அல்ல. திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற அந்த கூட்டணி இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த ஆட்சியை கலைத்து விடுங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, கஞ்சா அமோகமாக விற்பனை ஆகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டு வரார். அப்போ அதோடு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆமாம், சட்டமன்ற தேர்தலையும் வைத்துருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நப்பாசை தான். அவங்க 40 அமாவாசையில் ஆட்சி கலைஞ்சிருங்க, அதெல்லாம் நப்பாசை தான். அது எப்படி வரும்? பொம்மை வழக்கு அப்புறம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனால் அதை நடத்தி காட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஒரு ஒரு டெஸ்பிரேஷன் அவங்களுக்கு இருக்குது, எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஏடிஎம்கேக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் அவங்க கொடுக்க வேண்டிய தேவையில்லையே. ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த பேரணி தான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டு. இப்போ இவங்க தடை விதிச்சா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் தடை விதிக்குதுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்க? உடனே நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் அனுமதி வாங்கிட்டோன்னு ஒரு அது ஒரு செலிப்ரேஷனாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ போகுதுனாலும் இப்போ நம்ம மேல்முறையீடு செய்ய சொல்லி நம்ம கேட்குறோம். ஒஸ்ட்டு கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது? தடை கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கோவிட் டைம்லேயே நீங்கள் பெரிய பெரிய பேரணிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க, பக்திமா இருக்க பேரணிகளுக்கெல்லாம். அப்போது இதுவும் ஒரு ஒஸ்ட் கேஸ் அது நடந்தால் கூட பிரச்சனையாக்குவதற்கு நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் முயலும். இப்போ நீங்கள் கோவையில் பெட்ரோல் குண்டு வீச்சு பாஜக அலுவலகத்தில், அப்புறம் இன்னொரு இடத்துல அப்படின்னு சொன்னீங்க. அதற்கெல்லாம் யார் காரணம் என்பதே இன்னும் தெரியல. மர்ம நபர்கள் தான். ஏன்னா இதற்கு முன்னாலேயும் இதே போல் பாஜக ஆட்களே அவர்கள் வீட்டில் பெட்ரோல் பண்ண போட்டுக்கிட்டு இது மாதிரியான சம்பவம் நடந்ததாகலாம் நம்ம பார்த்தோம், கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ யஷ்வந்த் சிண்டே கொடுத்த அஃபிடவிட்டையும் நம்ம இதோட இணைச்சு பேசணும். அப்போ அவர்களுக்கு வெடிகுண்டு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தது ஆர்எஸ்எஸ். தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் எங்கே வெடிகுண்டு கலாச்சாரம் இருந்திருக்கு? ஆர்எஸ்எஸ்னுடைய வரவுக்கு முன்னால், இந்து முன்னணியினுடைய வரவுக்கு முன்னால் எங்கே இருந்திருக்கு? ஒரு சம்பவம் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இதற்கெல்லாம் யார் மூல காரணமாக இருப்பார்கள்? யாருக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த பேரணியை நிச்சயமாக அவர்கள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்காக பயன்படுத்துவார். சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு சமூக நல்லிணக்க பேரணி அன்னைக்கே நடத்துவோம்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. இப்போ இது மேலும் பதட்டத்தை அதிகரிக்காதா? ஏற்கனவே விசிகாவுக்கும் ஆர்எஸ்எஸ் அல்லது இந்துத்துவ அமைப்புகளுக்கும் ஏராளமான முரண்கள் இருக்கின்றன. எளிய மொழியில் சொல்லணும்னா வாக்கியார புத்தகரார் நிறையவே இருக்குது. இப்போ அதே டேட்டில் நான் வந்து ஒரு சமூக நல்லிணக்க பேரணிங்கிறார், பட் இது நல்லிணக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவா இருக்கும் அதே டேட்டில் அவர் பேரணி அறிவிக்கிறது? ஆர்எஸ்எஸ் அமைப்பு தமிழ்நாட்டில் இறங்கி நான் ஒரு பேரணி பண்ணுறேன், 50 இடங்களில் நான் பேரணி பண்ணுறேங்கிற போது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், எந்த சமூக நீதி சமூகனுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் வந்து இந்த ஆண்டு முழுக்க அதை வந்து அர்ப்பணிச்சிருக்கிறோம் இயக்கத்தின் சார்பில். இப்போ ஒவ்வொரு மாதமும் அதில் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நம்ம போட்டுட்ருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் சமூக நீதி ஒற்றுமைக்காக சமூகங்களுடைய நல்லிணக்கத்திற்காக ஒரு பேரணி நடத்தக்கூடாதா? அது இவர்களுக்கு கவுண்டராக இல்லை, இது ஆர்எஸ்எஸ்னுடைய கவுண்டராகவோ அதோ இல்லை. அக்டோபர் 2 நீ தேர்ந்தெடுத்திருக்கிற, எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிற? இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற. அப்போ நாங்கள் அந்த ஒற்றுமையை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு பேரணி போகிறோம். ஓகே, அதுதான் நீ ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ் இறங்கினா அதை கவுண்டர் பண்ண வேண்டிய. நீங்கள் ஒரு அனுமதி கேட்டுக்கிறீங்க இன்னைக்கு, அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் அதே அக்டோபர் 2 ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடிய அன்றே சமூக நிலைக்க பேரணியை திருவிடுதலை லட்சத்தில் நடத்தணும்னு சொல்லி. இப்போ இனிமேல் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், நீங்கள் காவல்துறையிட்ட அனுமதி கேட்கணும், மற்ற ப்ராசஸ் இருக்குது. இப்போ நான் என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ இவ்வாறு ஒன்று அறிவிப்பது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 பதட்டமான சூழல், ஏடிக்கு போட்டியான ஒரு மனநிலையை உருவாக்கிறாதான்னு கேட்குறேன். ஏடிக்கு போட்டி அல்ல, மக்கள் சார்பாக யார் நிற்கிறது? நீங்கள் உள்ளே இறங்கி கலவரம் பண்ணுறீங்க, யார் அதை தடுப்பது? அதாவது இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் ரொம்ப லகுவாக வந்தோம், நாங்கள் பேரணி நடத்தினோம், நாங்கள் போனோம், நீதிமன்றம் எங்களுக்கு துணையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. சோட்டத்தை உருவாக்கக்கூடாது. தமிழ் மண் எப்போதுமே பெரியார் மண், தமிழ் மண் எப்போதுமே அயோத்திதாசர் மண், தமிழ் மண் எப்போதுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்ட மண். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி மண் இல்லை. திராவிட இயக்கம் வந்து வேரூன்றி காலூன்றி நிற்கக்கூடிய ஒரு மண்ணில் நீங்கள் ரொம்ப லகுவாக ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்திட்டு போயிருவீங்க. இந்த பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட, அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட, அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்துகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அமைதியாக நடந்துச்சா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டார் அக்னி. நான் அதுதான் சொன்னேன், அவங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது செல்வி ஜெயலலிதா அவர்களோடு முடிந்து விட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்களோடு முடிஞ்சு.
ஆமாம், அவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ எந்த கட்சின்னு அவருக்கே தெரியலையா? ரெண்டு பேரும் சண்டையில் போட்டிருக்கிறாங்க, யார் கட்சி தலைமைன்னு தெரியலையா? இரட்டை தலைமையா மூணு தலைமையா? இவங்க ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க, அவங்க இவங்க இவரை நீக்கிறாங்க, இவங்க அவரை நீக்கிறாங்க, யார் கட்சி தலைவர்னு தெரியலையா? இன்னொன்று, அந்த ஆட்சி வந்து ஒரு திராவிட ஆட்சியாக இருந்திருந்தால் உதயமின் திட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்துருப்பாங்க? நீட் தேர்வுக்கு எப்படி அனுமதி கொடுத்துருப்பாங்க? எப்படி தன்மானம் இழந்து அந்த 4.5 ஆண்டு காலமும் எப்படி ஒன்றிய அரசுக்கு அடிபணிந்து செயல்பட்டுருப்பாங்க? ஒரு திராவிட இயக்கம் இப்படி உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்று பேசிய திராவிட இயக்கத்தில் வந்த ஆட்சி எப்படி தன்னுடைய உரிமைகளை இழந்து அப்படி அடிபணிந்து போயிருக்கான்? இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை பற்றி எங்களுடைய தலைவர் என்றைக்குமே வேந்தோதியதில்லை. அது வந்து நாசகார அழிவுகார கொள்கை, அதெல்லாம் வந்து நம்ம பேசலை. அவங்க என்ன சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெடிக்கேஷன், அவங்க அந்த கொள்கையை அந்த அழிவு சித்தாந்தத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாரு. நாஜி கட்சியினுடைய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. ஹிட்லர் அவர்களுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய நாஜி சோல்ஜர்ஸ்ட்ட நீ போய் நடுக்கடலில் குதின்னு ஹிட்லர் சொன்னால் அவங்க குதிச்சிருவான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒபீடியன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய. அதனால ஆர்எஸ்எஸ் எவ்வளவு கடுமையா வேலை செய்யும் என்பது திருமாவளவன் போன்றவர்களுக்கே தெரியும். அவங்க வளர்ந்தாங்கன்னா அவங்க சித்தாந்தம் இங்க கால் ஊன்றி விடும் என்று அஞ்சுகிறார் திருமாவளவன். அதான் அவர் ஒரு கட்சி பாஜக வளர்வதை பத்தி நாங்க கவலைப்படலாம். ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கம் வருவது இந்தியாவுக்கு கேடு. இல்ல, ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய இந்த பேரணி என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான், இந்த ஆட்சிக்கு நெருக்கடியை கொடுப்பதற்காகத்தான். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. நாங்கள் சமூக நீதி சமூக நல்லிணக்க பேரணி என்பதை நாங்கள் நடத்துவதற்கு காரணம் அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள், அவர் சமூக நல்லிணக்கத்துக்காக, அதாவது இந்து முஸ்லீம் நல்லிணக்கத்துக்காக நவகாலியில 1948 மிகப்பெரிய பயணம் போய் பெங்காலில் போய் அவர் அங்க நடந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை பார்த்து படுகொலைகளை நிறுத்துவதற்காக பயணம் போன ஒரே தேசிய தலைவர் அவர் தான். அதனால் அவர் பிறந்த நாள்ல சமூக நீதி சமூக நல்லிணக்க பேரணியை நாங்கள் நடத்துகிறோம்.